1980 ஆண்டுக்கு முன்னம் தொழிற்சேத மீனவர்களுக்கு என்று சொல்லி, அதாவது வெளி மாவட்ட மீனவர்களுக்கு என்று சொல்லி நாங்கள் 76 பேருக்கு நாங்கள் அந்த அனுமதியை வழங்கியிருந்தோம். 76 போட் இஞ்சி தொழில் செய்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருந்தோம். ஆனால் தற்போது படிப்படியாக கூடி கூடி இப்போது 450 போட்டுக்கு கிட்டத்தட்ட சென்ற வருஷம், அதாவது 2016 ஆண்டு எமது மாவட்டத்திலே தொழில் செய்திருக்கின்றன. போனவர் நாங்கள் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் இந்த மீனவர்களுக்கோ இந்த தொழில்களுக்கோ நாங்கள் எடுத்தும் அது எந்தவித நடவடிக்கையும் எங்களுக்கு எள்ளளவு கூட எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்தது கிடையாது. 1965 ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டமும் வவுனியா மாவட்டமும் இணைஞ்ச ஒரு மாவட்டமாக இருந்த காலத்தில் அந்த நேரம் கடத்தொழில் திணைக்களங்கள் என்றது இல்லை, அது உருவாக்கப்படவில்லை. கடத்தொழில் அமைச்சண்டு கூட உருவாக்கப்படவில்லை. அந்த வகையிலே தான் அந்த இங்கே உள்ள அரசு அதிபரின்ற ஒரு செயலருக்கு அமைவாக அதில் அரசாங்க அதிபர்கிட்ட அனுமதி பெற்று தான் அந்த கரவல்களை எமது தமிழ் மக்கள் வளர்த்து கொண்டு வந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 12 பேர் கொக்குழாய் பகுதி எடுத்துக்கொண்டால் அதில் கரவலை வளர்த்தார்கள். அதில் 3 பேர் தான் வெளி மாவட்ட மீனவர்களாக அதில் தோற்றம் பெறுகின்றது. ஏனையாக்கள் அத்தனை பேரும் எமது மாவட்ட எமது பகுதியில் உள்ள தமிழ் மக்களுக்குரிய கரவலை பாடுகள். ஆனால் தற்போது அதை எடுத்துக்கொண்டால் அண்மையில் 2009 ஆண்டு அரசாங்க வர்த்தக மானியம் என்று சொல்லி கொண்டு பிரசுரிக்கப்பட்டு அதிலே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கரவலை வளைக்கின்றவர்களை அதிலே ஒருமுகப்படுத்தி ஒரு கரவலை பாட்டுக்குரிய லைசன்ஸ் வெளிவிடுவதாக அறிவித்திருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் நாங்கள் அந்த நேரம் 2009 ஆண்டு நாங்கள் அனைவரும் முல்லைத்தீவிலிருந்து கடந்த போரின் காலகட்டத்திலே நாங்கள் அவ்வளோ பேரும் வவுனியாவிலே அகதிகள் முகாமிலே நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தோம். ஒருதரும் அந்த கூட்டங்களுக்கு போகிறதாக இல்லை. ஏன்னு சொன்னால் வெளிக்கிட்டு அது எங்களை உண்மை வேறு விதமாக பார்த்து கைது செய்வார்கள் என்றதாலே அந்த மக்கள் ஒருதரும் இந்த கூட்டத்திலே சமூகம் வலிக்கவில்லை. அதனாலே அங்கே உள்ள வெளி மாவட்ட மீனவர்களுக்கு அது வாய்ப்பாக போய்விட்டது. ஆகவே அவர்களோட பேரில் இப்போ கொக்குழாயில் உள்ள கரவிலப்பாடுகளுக்கு லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டு எமது தமிழ்ப்பாடு தமிழ் மக்களுடைய கரவிலப்பாடுகளை இப்போது அவர்கள் வளைத்து கொண்டுகிறார்கள். இது தொடர்பாகவும் நாங்கள் எப்படி வெளி மாவட்ட மீனவர்களுக்கு நடவடிக்கை எடுத்தோமோ அதே போல் இவைகளுக்கு நடவடிக்கை எடுத்தோம். ஒரு எள்ளளவு கூட எங்களுக்கு அதிலேயும் முன்னேற்றம் கிடையாது. இலங்கையிலேயே முல்லைத்தீவு மாவட்டம்தான் ரால் படுற, அதாவது ரால் வங்கி என்று சொல்வார்கள், மீன் வங்கி என்று சொல்லுவாங்க, பேங்க் என்று சொல்லுவாங்க. அந்த வகையிலே அந்த வங்கி அந்த பேங்க் உள்ள இடத்திலேயே இன்றைக்கு எங்களோட மக்கள் வாழ்வாரத்தை கொண்டு வராத நிலையிலே இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட தொழில்களை இங்கே செய்வதாலும் அதை தொடர்ந்து செய்வதற்கு திணைக்களம் அனுமதிப்பதாலும், அதாவது கடத்தொழில் திணைக்களம் கொழும்பில் உள்ள கடத்தொழில் திணைக்களம் அதாவது குறிப்பாக டிஜி அதுக்கு அனுமதி கொடுப்பதால் எங்களுடைய தொழிலாளர்கள் தொழிற்சி இயலா நிலையிலே இருக்கின்றார்கள். அதனால் உண்மையிலே நாங்கள் இத்தனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் குறிப்பாக அடிமட்டத்திலேருந்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை செய்திருந்தோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். முதலாவதாக ஏடி ஊடாக திணைக்களத்திலும் அல்லது உதவி பணிப்பாளர் ஊடாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று உதவி அரசாங்க அதிபர் கூட்டங்களிலே நாங்கள் இதை முன்வைச்சோம், அதுவும் எங்களுக்கு பலன் தரவில்லை. அதே போன்று அரசு அதிபர்ன்ற கூட்டத்திலே நாங்கள் முன்வைச்சோம், அதுவும் எங்களுக்கு பலனளிக்கவில்லை. அதே போன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே குறிப்பாக எல்லா கட்சியின் எம்பிமாரும் எல்லா கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்கின்றவர்கள், அதிலே நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை முன்வைச்சோம், அதுவும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் மாகாண சபை உறுப்பினருக்கு தனிப்பட்ட முறையில் எங்களோட பிரச்சனைகளை முன்வைச்சோம், அதே போல் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் முன்வைச்சோம். அடுத்த கட்டமாக பார்த்தா நாங்கள் எடுத்தோம் கடத்தொழில் திணைக்களத்துக்கு, அதாவது கொழும்பில் உள்ள கடத்தொழில் திணைக்களத்தோடு தொடர்பு வைச்சோம், அதுவும் எங்களுக்கு பலனளிக்கவில்லை. அமைச்சரோடு தொடர்பு வைச்சோம், அதுவும் பலனளிக்காத இடத்திலே அமைச்சின் செயலாளரோடு இணைக்கப்பட்டிருந்தோம். அமைச்சின் செயலாளர் ஊடாக எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட 8 பேர் தங்கிய ஒரு குழுவை உருவாக்கினார்கள். அதுவும் 3 கூட்டங்கள் நடந்து முடிவெற்றது. அந்த 3 கூட்டங்களிலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த தீர்வு எங்களுக்கு உண்மையிலேயே முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்று அந்த 3 கூட்டத்தோடய அதை நிறுத்தி விட்டார்கள், அந்த கூட்டத்தை நடத்துவதை. அது தொடர்பாக நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். என்ற ஒரு தீர்வு கிடைக்கிற இடத்துல இப்படி ஒன்றே அதையும் இடை நிறுத்தி விட்டார்கள் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். ஆனால் இறுதியாக நாங்கள் ஜனாதிபதி வரை இருந்த அந்த ஜனாதிபதி என்ற வருகைக்கு நாங்கள் ஒரு மகஜர் ஒன்று தயாரித்து எமது முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு 10 நிமிஷம் கதைப்பம் ஒன்று ஒழுங்கு செய்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜனாதிபதியின் வருகையும் இங்கே எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அந்த வகையிலே செயலாளர் ஊடாக இந்த கடிதத்தை நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றோம்.
அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இருந்தால் எமது மக்களுக்கு ஒரு தீர்வு வரும். இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். என்று சொன்னால் நாங்கள் எந்தெந்த இடமெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இதை நெறிப்படுத்தணும்னு நினைச்சோமோ அந்த இடமெல்லாம் முயற்சி எடுத்துட்டோம். முயற்சி எடுத்து ஏழா கட்டத்தில் நாங்கள் இப்போது வீட்டோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை தான் இப்போது நாங்கள் கையேந்த வேண்டிய நிலை இருக்கின்றது. நமது கடல் பரப்பு 73 கிலோமீட்டர், அதாவது கொக்குளை முகத்துவாரத்திலேருந்து நல்ல தண்ணி தொடுவாய்க்கான எங்களுடைய கடல் பரப்பும் இல்லத்தையும் மாவட்டத்துக்குரியது. இதிலே எமது போட்டுகள் மட்டும் எமது மாவட்டத்துக்குரிய போட்டுகள் மட்டும் 1400 போட்டுகள் இங்கே தொழில் செய்கின்றன. இதை விட அத்துமீறி வருகின்ற தொழில்கள் கிட்டத்தட்ட 450 போட்டுகள் கிட்டத்தட்ட இங்கே அத்துமீறி வருகின்றது தொழில் செய்வதற்கு. இதை விட சங்குக்கு அனுமதி என்று சொல்லி அதிலேயும் ஒரு 200 போட்டுகள் கிட்டத்தட்ட சங்கு பிடிப்பதற்கு அனுமதியோடு அவர்களும் வருகின்றார்கள் அட்டை சங்கு பிடிப்பதற்கு. அப்போ அந்த போட்டுகளும் இந்த இல்ல பரப்புகளாம் தொழில் செய்கிறோம். அதே போன்று வெளி மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாண பகுதி அங்கல பகுதியிலேயும் கடல் எங்கட கடல் பரப்புக்குள்ளாம் தொழில் செய்கிறார்கள் என்று அவர்களை மறைக்கலாது. கடலால் வந்து தொழில் செய்வர்களை யாரும் மறைக்கலார். இருக்கின்ற கடல் வளம் 73 கிலோமீட்டர். ஆனால் தொழில் செய்கின்ற வருகின்ற படகுகளின் எண்ணிக்கை எமது மாவட்டத்தை விட இன்னும் 2 மடங்கு கூடுதலாக வருகின்றது.